Hello friends, welcome to Star Online Channel. In this video, we will see how to use SBI Bank mobile banking application in Yono SBI application. Super Bank has an update. That's why you have a account on hold, lean amount on the available. You have an account on the name of the change. That's why you have an account on the salary account, normal account. That's why you have a transaction full filter. பாக்குற மாதிரி எல்லா நிறைய அப்டேட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க சோ எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம் சோ வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனல்ல இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடுற சோர்ஸ்மான வீடியோஸ் எல்லாம் கூட கொண்டு நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும் நீங்க ஃபர்ஸ்ட்ல கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓபன் பண்ணிட்டு உங்களோட யுனிவர்சல் அப்ளிகேஷனுக்கு அப்டேட் இருக்கா அப்படினு செக் பண்ணி பாருங்க Update irukum pachathil irundhu update panikonga update panadukapram neenga Yono SBI application open panna interface indha maari dhaan irukum so idhula pathina top la ungalku accounts abdingra maari or option irukum andha accounts option vandu click panikonga neenga andha account option click panna odane pathina ungaloda account number irukum adoda end la pathina current ah unga account la ippodike evlo balance irukku abindru irukum so andha end la pathina or arrow mark irukum andha arrow mark vandu click panunga click panna odane pathina interface vandu total ah change ah irukum ஆல்ரெடி நமக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் இருக்காது இப்போ வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டாப்ல மூணு அக்கௌண்ட் ஆப்ஷன் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் ஸ்பெண்ட் அனாலிசிஸ் அப்படிங்கிற மாதிரி மூணு ஆப்ஷன் இருக்கும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது இருக்கும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஹோல்டு லீன் அமௌண்ட் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ எண்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ லீன் அமௌண்ட் அப்படிங்கிறது காட்டும் ஸோ இது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து ஒரு சில வேலை ஹோல்டாக இருக்கலாம் ஹோல்டாக காரணம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லோன் எடுத்துக்கலாம் லோன் இஎம்ஐ வந்து கட்டலை அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து ஹோல்ட் ஆயிரும் லீன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ லோன் வந்து கட்டணும் உங்கள் ஒருவேளை உங்களுக்கு வந்து இஎம்ஐ வந்து 5000 இருக்கலாம் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து 2000 இருந்திருக்கலாம் அந்த 2000 வந்து பிடிச்சிருப்பாங்க பேலன்ஸ் அமௌண்ட் 3000 நீங்கள் பே பண்ணணும் ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு லீன் அமௌண்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து இனிமேல் லீன் அவர் இருக்குது எவ்வளோ நீங்கள் பே பண்ணால் வந்து ஹோல்டு வந்து அன்ஹோல்ட் ஆகும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இந்த இடத்துல வந்து காட்டும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஓடி பேலன்ஸ் எம்ஓடி பேலன்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்து அதையும் காட்டும் எம்ஓடி பேலன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க பணத்தை அப்படியே டெபாசிட்டில் மாற்றி வைக்கிறது தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த அமௌண்ட்டை விட்ராவல் பண்ணியும் எடுத்துக்கலாம் ஸோ இதுக்கு தெளிவான வீடியோ நம்ம ஆல்ரெடியே போட்டிருக்கோம் ஸோ எம்ஓடி பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதும் அந்த இடத்துல காட்டும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து சேலரி அக்கௌண்ட்டாக நார்மல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து காட்டும் எந்த மாதிரி அக்கௌண்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல தெளிவாக்கணும் சில பேர் வந்து ஆன்லைன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க ஸோ அந்த மாதிரி எல்லாமே இதை தெளிவாக காட்டும் ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு சேலரி அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் என்ன வேரியண்ட்டில் இருக்கீங்க அதாவது டைமண்டா கோல்டா சில்வரா எந்த வேரியண்ட்டில் இருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயிலும் அந்த இடத்துல வந்து காட்டும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரன்சி அதாவது ருபீஸ் அதாவது நீங்கள் வந்து என்ஆர்ஐ அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களோட கரன்சி வந்து அதர் கண்ட்ரியோட ருபீஸில் இருக்கும் ஸோ அதுவும் இந்த இடத்துல காட்டும் ஸோ இப்போ நான் நார்மல் அக்கௌண்ட்டு தான் வச்சுருக்கேன் ஸோ அதனால் வந்து ருபீஸ் அப்படிங்கிறத காட்டுது இந்தியன் ருபீஸ் தான் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் ஆப்ரேஷன் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கிள் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறீங்களா ஜாயிண்ட் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறீங்களா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த இடத்துல காட்டும் மைனர் அக்கௌண்டாக இருந்தாலும் இந்த இடத்துல மைனர் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மென்ஷன் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறது வந்து அதுக்கு கீழே வந்து காட்டும் ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வியூ நாமினி டீட்டெயில்ஸ் அப்படின்ட்டு இருக்கும் எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மார்க் இருக்கும் ஸோ இந்த ஆரோ மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு யாரை வந்து நீங்கள் நாமினியாக போட்டிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில் இருக்கும் அவர் உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்ட்டு இருக்கும் அவரோட அட்ரஸ் என்ன அப்படிங்கிறதும் இதில் இருக்கும் ஸோ இது உங்களுக்கு தேவையில்லை இந்த நாமினி நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த எண்டில் எடிட் அப்படிங்கிற ஒரு பென்சில் ஐக்கான் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நாமினியும் வந்தாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ நீங்கள் இப்போ தான் இந்த அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க பட் இதில் ஒரு நாமினி தான் நீங்கள் ஆட் பண்ண முடியும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ஒரே ஒரு நாமினி தான் ரெண்டு மூணு அப்படின்னு கொடுக்க முடியாது ஸோ இது நீங்கள் கிளிக் பண்ணும்போது இன்னொரு நாமினி நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஆல்ரெடி இருக்க நாமினி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கேன்சல் ஆயிரும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாப்பில் டிரான்சாக்ஷன் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டுற மாதிரி தான் இருக்குது இதில் எக்ஸ்ட்ராவாக என்ன கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா எண்டில் ஃபில்டர் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ நீங்கள் அந்த ஃபில்டர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து உங்களுக்கு டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 10 டிரான்சாக்ஷன் வேணுமா 1 மந்த்துக்காக காட்டணுமா இல்லைனா 3 மந்த்ஸ் 6 மந்த்ஸ் இல்லை டேட் வைஸாக இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் உங்களுக்கு டிரான்சாக்ஷன் காட்டணுமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 6 மந்த்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டாலுமே உங்களுக்கு 150 டிரான்சாக்ஷன் மட்டும்தான் இதில் காட்டும் ஸோ அதுக்கு மேலே வந்து காட்டாது அதில் டாப்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க 150 டிரான்சாக்ஷன் தான் காட்டும் நீங்கள் 6 மந்த்ஸ்க்கு ஒரு 500 டிரான்சாக்ஷன் பண்ணியிருந்தாலுமே இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 டிரான்சாக்ஷன் தான் வந்து காட்டும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் அனாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க பணத்தை வந்து டிரான்ஸ்ஃபருக்காக எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க ஏடிஎம்மில் விட்ராவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க
ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தனித்தனித்தனியாக வந்து காட்டும். ஸோ உங்கள் அக்கௌண்ட்டில் வர மொத்த அமௌண்ட்டில் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ எதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து டோட்டலாக இந்த இடத்துல வந்து காட்டும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ஆல்ரெடி இருந்தது தான், பட் இதில் நிறைய ஆப்ஷன் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க, நிறைய ஆப்ஷன் வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ இதில் ரொம்ப ஈஸியாகவும் இதில் கொண்டு வந்தது ரொம்ப பெட்டராக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த அப்டேட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ரெமோ. தேங்க்யூ.